ஹாய், இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா அப்படியே பாசிட்டிவாக யோசிக்கணும், எல்லாத்தையும் பாசிட்டிவ் தான் அப்ரோச் பண்ணோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. சின்ன விஷயம் சொல்கிறேன், எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்கிறேன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு பையன் நீங்கள் ரீசெண்டாக ஸ்டாஃப் கூப்பிட்டு திட்டினேன், ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு திட்டுறேன். ஒருத்தனை வந்து ஒரு காரணத்துக்காக திட்டுறேன், இன்னொருத்தன் ஒரு காரணத்தை திட்டுறேன். அவன் சொல்கிறான், ஸோ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு விஷயம் நடந்த விஷயத்தை, ஏன் தலைமுடி கட் பண்ணாமல் இருக்கு, தலைமுடி கட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான், சார் சார் சாரி சார் டைம் இல்லை சார், நான் பண்ணிடுறேன் சொல்கிறான். உன் தலைமுடி அப்படி இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை சார் வண்டியில் வந்து ஹெல்மெட்னால அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். இன்னும் உன் தலைமுடி ஏண்டா அப்படி இருக்குன்னு சொல்லுறதுக்கு, இல்லை இல்லை சார் நான் வீட்டில் கொண்டு எடுத்து நான் வெட்டில் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்த சொல்கிறேன், சார் சார் திட்டாதீங்க, எப்படியான திட்ட தான் போகிறீங்க, நான் நாளை கண்டிப்பாக கட் பண்ணி வந்துடுறேன் சொல்கிறான். இதுதான் வந்து ஆட்டிடியூட், புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஒர்க்லேயும் ஜாபில் அடுத்த லெவல் போகிறான் அப்படின்னா ஆட்டிடியூட் சொல்லுவாங்களே. எந்த ஒரு விஷயமும் தனக்கே நடந்ததுன்னு விஷயம் இல்லை, அது ஏன் நடந்தது மாடிஃபை பண்ணி அடுத்தது அடிச்சுட்டு தள்ளி போய்கிட்டே இருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இந்த மைண்ட் செட் லெவலில் ஒன்று சொல்கிறது. என்னென்னா, மைண்டு பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல் ஆன் ஏ பாடி சிஸ்டம். நல்லா பயந்துகிட்டே இருக்கவங்களை பாருங்க, கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லுவான், ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கவேன், நான் வந்து ரொம்ப ஒர்க்லெஸ், ரொம்ப நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கழுத்து வலி இடுப்பு வலி வரும். அந்த மாதிரி மைண்டு பேசுகிறது நல்லா நோட் பண்ணுங்கள். பேக் பெயின் இருக்குது, 80% ஆஃப் த பேக் பெயின் வந்து நான் ஸ்பெசிஃபிக் பெயின், ஏன் அதெல்லாம் தெரியாது. அதுக்கு போய் நீங்கள் ஃபிசியோ எடுக்கிறீங்க, ஆயுர்வேதிக் மசாஜு, இன்னும் சித்தா ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஓகே, எல்லாம் எடுத்து சரியாயிடுது. அது இது எடுத்து சரியாதுனாலும் அது டெம்பரரியாக மேபி நல்லா இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாக கூட க்யூர் ஆகலாம். அது ஒன் ஆஃப் த ரீசன் அந்த நான் ஸ்பெசிஃபிக் வந்து இது வந்து மைண்டு தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்களேன், இந்த இந்த மைண்டு பிளேஸ் வெரி மேஜர். நீங்கள் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பாருங்கள், நல்ல சில பெயின் நல்லாலும் தெரியும். நீங்கள் வந்து ஃபுட்பாலில் ஓடுறேன், விளையாடுறேன், குதிக்கிறான், அப்படி விழுந்திருப்பான், ஏஞ்சி ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதே வந்து சும்மா ஒருத்தனை தள்ளி விட்டு பாருங்களேன், ஒத்துப்பாங்களு சொல்லி பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், நான் அவனை அடிக்கிறேன், எப்படா இருக்கே அப்படின்னு அடிக்கிறேன். அடித்தவனே என்ன பண்ணுவான், ஏய் நல்லா இருக்கடா அப்படி சொல்லுவான். அதே வந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், தேவை ஒருத்தன் பிரச்சனை கிரியேட் பண்ணும்போது முதுகில் தட்டி சும்மா ஒரு கை வச்சு தட்டி பாருங்களேன், எவ்வளோ பிரச்சனையானு சொல்லிட்டு. எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து, இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து உங்களோட மைண்டை எப்படி செட் பண்ணுறீங்கன்றதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். அதாவது எதுக்குன்னா, இப்போ வந்து நான் இப்போ ஒரு பிரபாகர் இருக்காரு, நான் இவர் மேலே பயங்கர கோபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான், நான் கோபமாக இருக்குன்னு சொன்னால், அவனை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்னோட ஹார்மோன் மெக்கானிக்ஸ் மாறுது. புரியுதுங்களா, அவன் இரிட்டேட் ஆகிறேன், டென்ட் ஆகிறேன், கோவம் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, அட்ரினலின் செக்ரெட் ஆகுது, என்னோட ஹார்மோன் மெக்கானிக்ஸ் மாறுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் யார் எங்கே எங்கேயோ அங்கங்கே முடிச்சு போயிடுங்க. நீங்கள் அந்த ஒரு சின்ன பழக்கம்லாம் இருக்குது, இந்த இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் கை கட்டிடுவாங்க, ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆரா நம்மக்கிட்ட கிட்ட விட மாட்டாங்க, உடனே வந்து குளிக்க சொல்லுவாங்க அந்த ஆராக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு கதை இருக்குது. ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா, நீங்கள் அது அந்த டைமில் அப்போவே அது ஒரு பிரச்சனை முடிஞ்சது, நான் இது ஒரு பிரச்சனை மைண்டு கொண்டு வரல, என்ன விடுங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் தாட் சேர்ந்து சேர்ந்து தான் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ராப்ளமே வருது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். சில ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணுறான் மைண்டை வந்து எப்படி பாடியில் இருக்கிற ஃபங்க்ஷன் மாறுதுன்னு சொல்லிட்டு. சில இது இருக்குது, லைக் எஃப்எம்ஆர்ஐலாம் எடுத்திங்கன்னா, நல்ல ஆரம் இருக்கவங்களோட எஃப்எம்ஆர்ஐ ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜும் இல்லை, அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல ஹாப்பி ஹார்மோன் செக்ரெட்டாக போது ஒரு மாதிரி இருக்குது, சேட் ஹார்மோன் இருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எண்டோர்ஃபின் செக்ரெட் ஆகி உடம்புல நல்ல பயங்கர ஆக்டிவாக இருக்கும், உடம்பு ரெப்ளிகேட் பண்ணுது, நல்ல அந்த செல்ஸ் எல்லாம் நல்லா புத்துணர்ச்சி மாறியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் மாறுது. ஸோ மைண்டு பிளேஸே வெரி மேஜர். அதாவது இந்த ஆட்டிடியூடுக்காக சொல்லுவேன், ஆட்டிடியூடு வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இவன் ஏன் அப்படி பண்ணான், அதை ஏன் அப்படி பண்ணான், இவன் எப்படி பண்ணான். நான் எப்பயும் ஒரு கதை சொல்லியிருக்கேன், அதாவது என்னென்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போனோம் ஊட்டிக்கு. ஊட்டிக்கு போகும்போது நாங்கள் சொல்கிறோம், ஒருத்தன் வந்து எப்பவுமே புலம்பிட்டு போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கடா வாடா போகலான்னு சொல்லி கூப்பிட்டதே வந்தான். போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கே போயிட்டு பாரு, இவனை வண்டி பார்க்கே கிடைக்கல, இங்கே பாரு இவனை ரூமே கிடைக்கல, இங்கே பாரு இவனை இப்படி வச்சிருக்கேன், இங்கே பாரு இவனை டிராஃபிக்கு, இங்கே பாரு இவனை இன்றைக்கி வந்தவன் ஐயோ மழையாக போச்சு, மழை என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி மைண்டு நல்லாதவங்க ஆட்டிடியூடு அந்த விஷயம் சரியில்லாதவங்க, நீங்கள் சுட்டு போட்டு நீங்கள் அவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுருந்தா கூட கஷ்டம். சில பேர் அந்த நார்சிஸ்ட், என்ஏஆர் நார்சிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்துருக்கான்னு தெரியல, எப்போவுமே புலம்பிகிட்டே இருப்பாங்க. யோசிக்க யோசிக்காதீங்க, எனக்கு வேணாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லலை, பட் அந்த மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்கல்ல, புலம்பிகிட்டே இருப்பாங்க, ஒன்றும் இல்லை, கஷ்டம், காசு இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரில, அடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரில. அவங்க பக்கத்தில் இருக்காதீங்க, அது ஒரு சின்ன விஷயம் தான் உங்கள் மைண்டில் வந்து பயங்கரமாக இம்பாக்ட் ஆகிடும். அது நம்மளுக்கு வந்து உட்காந்துட்டு அது வந்து நம்மளை சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை மேக்ஸிமம் கட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரியோட சொன்னேன், ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வாட் ஆட்டிடியூட் மேக்ஸ் யூன்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.